வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சில வருடங்களுக்கு முன் ஒரு எழுத்தாளர் நண்பர் என்னுடன் பேசி கொண்டிருந்தார். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க வரலோட்டி, உங்ககிட்ட அசாத்தியமான எழுத்து திறமை இருக்குது. ஆனந்த விகடனில் வந்த உங்களோட செல்வியக்காங்கிற கதை இன்னும் என் மனசில் அப்படியே நிற்கிது. ஒரு வகையில் பார்த்தா அது ஒரு முரட்டுத்தனமான கதை தான், ஆனால் படிக்கிறவங்க மனசில் பசக்குன்னு அப்படியே ஒட்டிக்கிற மாதிரியான கதை. விசாரணைன்னு ஒரு சிறுகதை, அதை படித்து முடிக்கும்போது எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு எழுத்தாளரோட ஆன்மாவை தரிசிக்கணும்னா அவருடைய சிறுகதைகளை தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் உங்கள் ஆன்மாவை அப்படித்தான் தரிசனம் பண்ணியிருக்கேன். அந்த பிரமிப்பிலேருந்து நான் இன்னும் விடுபடலை. நான் இரண்டு காரணங்களுக்காக உள்ளூர நெளிந்து கொண்டிருந்தேன். ஒன்று, முகத்திற்கு முன்னால் மனிதர் இப்படி புகழ்கிறாரே என்று. இரண்டாவது, அதைவிட முக்கியமானது, இந்த மனிதர் ஓரளவு பிரபலமான எழுத்தாளர், வலிமையான எழுத்திற்கு சொந்தக்காரர். இவர் இப்படி அப்பட்டமாக புகழ்கிறார் என்றால் அது அவர் அடுத்து பேசுவதற்கு ஒரு பீடிகையாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. சிலு சிலுவென்று குளிர்ந்த நீரை முகத்தில் தெளித்தாகிவிட்டது. கழுத்துக்கு கத்தி எப்பொழுது வரப்போகிறதோ என்று நான் பயந்து கொண்டிருந்தேன். கத்தி வந்தே விட்டது. ஊரே மெச்சற எழுத்து திறமையை வச்சுக்கிட்டு உங்களை ஏன் ஆன்மீகங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே குறுக்கிக்கிட்டீங்க? பறந்து விரிஞ்ச உலகமே உங்களுக்கு சொந்தமாக இருக்கும்போது அதுக்குள்ளே ஆன்மீகங்கிற 10க்கு 10 அறையை கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே உங்களையே முடக்கிக்கிட்டீங்க. பச்சை புடவைக்காரி தொடர் வந்து ஒரு வகையில் பார்த்தா பெரிய வெற்றி தான், அது மறுக்கலை. ஆனால் அதுவும் ஒரு ஃபார்முலாக்குள்ளே அடங்கிடுதே. எவ்வளவு நாளைக்கு தான் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்க போகிறீங்க? ஆன்மீகத்தை விட்டு வெளியே வாங்க வரலோட்டி, உங்கள் கற்பனை குதிரையை பறக்க விடுங்க. இந்த மானிட இனம் அனுபவிக்கும் அன்றாட சோகங்களை கதையாக்குங்க. சாகித்ய அகாடமி, ஞானபீடம் எல்லாம் உங்களை தேடி வரும். சத்தியமாக எனக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அழுகைதான் வந்தது. என் எழுத்து என்னிலிருந்து வரவில்லை, என் வழியாக வருகிறது என்பதை நான் ஆழமாக உணர்ந்திருக்கிறேன். மை வேர்ட்ஸ் டூ நாட் கம் ஃப்ரம் மீ, பட் தே கம் த்ரூ மீ. ஸோ தே ஆர் நாட் மை வேர்ட்ஸ் பட் ஹர்ஸ். அப்படியெல்லாம் சொன்னால் இந்த மனிதர் இன்னும் அதிகமாக கேலி செய்வார். செல்வியக்கா, விசாரணை போன்ற கதைகளை நான் எழுதியது உண்மைதான், ஆனால் அவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி. படித்தால் அழுக்காத ஆன்மீக எழுத்தை என் மூலம் தர வேண்டுமென்று பச்சை புடவைக்காரி நினைத்திருக்கலாம். அதற்காக செல்வியக்கா போன்ற கதைகளை என்னை எழுத வைத்திருக்கலாம். அதன் மூலம் பயிற்சி கொடுத்திருக்கலாம். பச்சை புடவைக்காரி தொடர் ஒரு ஃபார்முலா தொடராக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஃபார்முலாவுக்கு எதுக்கும் பல தமிழ் சொற்களில் ஒன்று என்ன தெரியுமா? சூத்திரம். மனதில் இருக்கும் அன்பு குறைந்தால் துன்பம் அதிகமாகும், இது ஒரு சூத்திரம். அன்பை அதிகமாக்கி கொண்டால் நம்மை சூழ்ந்திருக்கும் துன்பங்கள் தன்னை போல் குறைந்துவிடும், இது இன்னொரு சூத்திரம். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் இன்றும் நிறையட்டும், இது அந்த மாகாளியே எனக்கு சொல்லிக் கொடுத்த மகா சூத்திரம். பச்சை புடவைக்காரி தொடர் இது போன்ற சூத்திரங்களுக்குத்தான் கட்டுப்பட்டது. பிரச்சனை தீர்வு அன்பு என்ற படிவத்தை தாண்டி அந்த தொடரை எங்கேயோ செலுத்தி கொண்டிருக்கிறாள் பச்சை புடவைக்காரி. இன்று 4ஆம் பாகத்தின் 20ஆம் பகுதி வரப்போகிறது. இதே பாகத்தின் 30ஆவது பகுதியில் ஒரு மானிடனின் வாழ்க்கையில் மொத்த வாழ்க்கையையே படம் பிடித்து காட்டி அன்பெனும் பாடத்தை நடத்துகிறாள் அந்த அழகான அன்பரசி. இவையெல்லாம் பொதுவான வாதங்கள். என் எழுத்தையும் போக்கையும் நியாயப்படுத்த நான் தேர்ந்தெடுத்த கற்பிதங்கள், அசம்ஷன்ஸ் என்றும் சொல்வார்கள். இதையே எழுத்தாளப் பெருமக்கள் இன்னும் பெரிய பெரிய புரியாத வார்த்தைகளால் குழப்புவார்கள், இல்லை விளக்குவார்கள். நான் பச்சை புடவைக்காரியை பற்றி மட்டுமே எழுதுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அதை சமீபத்தில்தான் என்னை கொத்தடிமையாக கொண்டவள் எனக்கு புரிய வைத்தாள். இது ஒரு மாதிரியான சிந்தனை பரிசோதனை. இந்த சம்பவம் உண்மையில்லை, ஆனால் இதிலே பல உண்மைகள் பொதிந்திருக்கின்றன.
ஒரு பேச்சிற்கு வைத்து கொள்வோம். என் உறவினர் பெண்ணிற்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள். மூத்தவளுக்கு 25 வயது, இளையவளுக்கு 22 வயது. தாய், அவளுடைய இரண்டு மகள்கள் மூவருமே பார்க்க மிகவும் அழகாக இருப்பார்கள். மகள்கள் இருவருமே நல்லபடியாக படிப்பை முடித்துவிட்டு பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிறார்கள். அந்த மகள்களின் பெயரை லதா, சுதா என்று ஒரு பேச்சிற்கு வைத்துக்கொள்வோம். மூத்தவள் லதா இரவு 7:30 மணிக்குள் வீடு வந்து சேரவில்லை என்றால் அந்த தாய் நிலை கொள்ளாமல் தவித்து போய்விடுவாள். 5 நிமிடங்களுக்குள் 50 முறையாவது அவளை அலைபேசியில் அழைப்பாள். அவளுடைய தோழிகளை அழைப்பாள். அவள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் உள்ளவர்களை அழைப்பாள். லதா வீட்டிற்கு வந்ததும் பிலு பிலுவென்று பிடித்து கொள்வாள் அம்மாக்காரி. ஏன் லேட்டு? வேலை இருந்தால் எனக்கு முன்கூட்டியே சொல்ல வேண்டாமா? ஏன் இப்படி பொறுப்பில்லாமல் நடந்துக்கிற? கேள்விகளால் அவளை திணறடித்து விடுவாள். ஒவ்வொரு தாயும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொள்வேன். இதேபோல் இளைய மகள் சுதா தாமதமாக வந்தாள், அந்த தாய் கண்டுகொள்ளவே மாட்டாள். சில நாட்களில் சுதா இரவு 10 மணி அல்லது 11 மணிக்கு வருவாள். வெளியே சாப்பிட்டு விட்டேன் என்று சொல்வாள். சரி சரி என்று கேட்டுக்கொள்வாள் தாய். சுதா யாராவது ஆண் நண்பர்களை அழைத்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாலும் கண்டுகொள்ள மாட்டாள் தாய். ஆனால் லதா கொஞ்சம் வித்தியாசமான ஆடை அணிந்த தோழியை அழைத்து வந்தால் கூட அவளை கேள்விக்கணைகளால் தொலைத்து எடுத்து விடுவாள். இந்த கூத்தையெல்லாம் சில மாதங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நான் ஒரு நாள் வெடித்து விட்டேன். லதா சுதாவின் தாயிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டேன். நான் சொல்கிறேன், லதா நீங்கள் பெத்த பொண்ணு, 10 மாதம் உங்கள் வயத்தில் சுமந்து பெத்த பொண்ணு, உங்கள் சொந்த மகள். சுதாவை எங்கேயோ அநாதை இல்லத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பாரபட்சம் காட்டுறீங்க. சரியா, நீங்கள் என்ன லூஸா சார்? லதா சுதா ரெண்டு பேருமே நான் 10 மாதம் சுமந்து தான் பெற்றேன். பெற்றவளுக்கு தன் மகள்களை பற்றி தெரியாதா என்ன? லதா வெகுளி, அப்பாவி, யாரையும் லேஸில் நம்பிடுவா. யாராவது தெருவை போகிறவ கஷ்டப்படுறேன்னு சொன்னால் கையில் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கயிட்டி கொடுத்துருவான். கொஞ்சம் பராக்கு பார்க்குற டைப்பு, ஈஸியாக ஏமாறுற டைப்பு. அதனால் அவளை பக்கத்திலேயே என் கண்காணிப்பிலேயே வச்சுருக்கேன். சரி, சுதா எப்படி? சின்னவ படு சுட்டி, 8 ஊரை விற்றுட்டு வந்துடுவா. எந்த சூழ்நிலையும் சமாளிச்சிருவா. யாராக இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் துல்லியமாக எடை போட்டுருவான். எந்த ஆபத்துலேயும் மாட்டிக்க மாட்டான். அதனால் அவன் என் பக்கத்தில் இருந்தாலும் சரி, தள்ளி இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. இதெல்லாம் பெற்றவங்களுக்கு தான் சார் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. பச்சை புடவைக்காரி தன் பாணியில் பேசிவிட்டாள். சோகம், யதார்த்தம், இலக்கியம் என்று எழுதும் எழுத்தாளர்கள் எந்த சூழ்நிலையையும் சமாளித்து விடுவார்கள். உன்னை போல் வெளுத்ததையெல்லாம் பால் என்று நம்பி மோசம் போக மாட்டார்கள். அவர்கள் எங்கே இருந்தாலும் பிழைத்து கொள்வார்கள். ஆனால் மகனே, உன்னால் முடியாது. அதனால் தான் உன்னை நான் என் கண்காணிப்பிலேயே வைத்திருக்கிறேன். என்னையும் அன்பையும் பற்றி மட்டும்தான் நீ எழுத வேண்டும் என்று உனக்கு விதித்திருக்கிறேன். ஆன்மீக வட்டத்தை தாண்டி அரை அங்குலம் கூட வெளியே போக முடியாதபடி உனக்கு ஒரு அரணை எழுப்பி இருக்கிறேன். இறுதி வரை நீ என்னை பற்றியும் அன்பை பற்றியும் மட்டும்தான் எழுதுவாய். வேறு எதை பற்றியும் எழுத மாட்டாய், எழுதவும் முடியாது. உன் எழுத்தாய் வருபவளே சொல்கிறேன். இப்பொழுதாவது புரிகிறதா? பச்சை புடவைக்காரி சொன்னது புரிந்தது. ஆனால் கடந்த 1000 பிறவிகளாய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அவள் என் மேல் காட்டும் அன்பைத்தான் என்னால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.